மூன்றாவது காரிகை. ஆத்மாஹ்யாகாஷவத் ஜீவைஹி கடாகாஷைரிவோதிதஹ கடாதிவஶ்ச சங்காதைஹி ஜாதா வேதந்நிதர்ஷனம். மூன்றாவது காரிகையிலிருந்து நாம் பார்க்க இருப்பது அஜாதிவாத சித்திகி. அஜாதிவாதத்தை நிலைநாட்டுதல். இங்கு அஜாதி என்ற சொல்லுக்கு நாம் குறிப்பாக எடுத்துக்கொள்கின்ற பொருள் பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்பது. பிரம்ம தத்துவம் தோன்றவில்லை என்பதும் அஜாதி. ஆனால் பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்பதை எடுத்துக்கொள்கின்றோம். பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்றால் நாம் தோன்றியதாக இந்த உலகத்தை அனுபவித்து வருகின்றோமே, அதற்கு என்ன சொல்வது என்றால் தோன்றியதாக அனுபவித்தல் அது வெறும் அனுபவத்திற்கு மட்டும் இருக்கின்றது, உண்மையில் இல்லை. ஆகவே அஜாதிவாதக என்பதை நாம் மித்யா சிருஷ்டிவாதக என்று பார்த்தோம். தோன்றுகின்ற வாதம் அல்லது தோன்றாத வாதம். தோன்றுகின்றது என்று சொன்னாலே என்ன, அங்கு இல்லை தெரிகிறது என்பது பொருள். ஆகவே அஜாதிவாதம் என்று சொன்னாலும் தோன்றுகின்ற வாதம், தோன்றுகின்ற வாதம் என்றால் என்ன, மித்யா சிருஷ்டிவாதம் என்றாலும் ஒன்றுதான். பிறகு சிருஷ்டியை, அதாவது தோன்றிக் கொண்டிருக்கின்ற சிருஷ்டியை நாம் இரண்டாக பிரித்தோம். ஜீவக ஜெகத் என்று பிரித்தோம். எவைகளெல்லாம் தோன்றியது போல் நமக்கு தெரிகின்றதோ அந்த தோற்றத்திற்கு வந்ததை ஜீவக ஜெகத் என்று பிரித்தோம். அதில் ஜீவ சிருஷ்டியை இல்லை என்று நிரூபித்து ஜெகத் சிருஷ்டியை இல்லை என்று நிரூபித்து விட்டால் பிறகு என்ன நிரூபிக்கப்பட்டதாகும், எதுவும் தோன்றவில்லை அல்லது அஜாதிவாதம் நிரூபிக்கப்பட்டதாகும். நாம் இங்கு முறையாக ஜீவ சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டி இரண்டும் இல்லை என்று பார்க்க போகின்றோம். இந்த மூன்றாவது காரிகையில் ஜீவ சிருஷ்டியும் ஜெகத் சிருஷ்டியும் நிஷேதம் செய்யப்படுகிறது, தோன்றவில்லை என்று சொல்லப்படுகின்றது அல்லது தோன்றியது போல் தெரிகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இவ்விதம் கூறுகின்ற கருத்துக்கு ஸ்ருதி பிரமாணம் மூலம் என்று ஆசிரியர் பிறகு கூறப்போகின்றார். இருப்பினும் இங்கு தர்க்கத்தை துணையாக கொண்டு இந்த கருத்தை முதலில் நிலைநாட்டுகின்றார். பிறகு இந்த தர்க்கத்திற்கு மூலம் ஸ்ருதியாக உள்ளது என்று சொல்லப் போகின்றார். தர்க்கத்திற்கு முக்கிய அங்கமாக இருப்பது திருஷ்டாந்தக உதாரணம். ஆகவே ஆகாச உதாரணத்தை எடுத்துக்கொண்டு ஜீவ சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டி நிஷேதம் செய்யப்படுகின்றது. சென்ற வகுப்பில் நாம் முதல் வரியில் ஆகாசத்தை உதாரணமாக கொண்டு ஜீவ சிருஷ்டி இல்லை என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் இரண்டாவது வரியில் சொல்லப்பட்ட ஜெகத் சிருஷ்டி இல்லை என்று பார்க்க வேண்டும். அப்படி இரண்டாவது வரிக்கு செல்வதற்கு முன் மீண்டும் முதல் வரியை பார்த்துவிட்டு பிறகு இரண்டாவது வரிக்கு செல்லலாம். இப்போ முதல் வரிக்கு சென்றால்
ஆகாஷவத் கடாகாஷைஹி இவ உதிதஹ. ஆகாசமானது கடாகாஷைஹி இவ உதிதஹ, கடாகாசத்தை போல் தோன்றியது. ஆகாசம் எப்படி தோன்றியது? கடாகாசம் தோன்றியது என்று சொன்னால் எப்படி ஆகாசம் தோன்றியதோ அதுபோல். ஆத்மா ஜீவைஹி உதிதஹ, ஆத்மாவானது ஜீவர்களாக தோற்றத்தை அளிக்கின்றது. இங்கு ஆத்மா என்ற முதல் சொல்லுக்கு பரமாத்மா என்பது பொருள். பரமாத்மா ஜீவாத்மாவாக தெரிகிறது, ஜீவாத்மாவை போல் அது வந்துள்ளது. எப்படி? ஆகாசமானது கடாகாசத்தை போல் தெரிவது போல. இப்போ இதில் உதாரணத்தை பார்த்தோம். ஒன்றாக பிளவுபடாத இருக்கின்ற ஆகாசம் பரமாத்மா, பானை முதலியவைகள் ஷரீரங்கள், பிறகு ஷரீரங்கள் பானையாக ஒப்பிடப்பட்டு பானைகள் தோன்றும் பொழுது அதற்குள் ஆகாசம் தோன்றியது போல் தெரிகிறது. அதே போல ஷரீரம் தோன்றும் பொழுது அதற்குள் ஜீவன் என்ற ஒரு தத்துவம் வெளிப்பட்டது போல் தெரிகின்றது. உண்மையில் தோன்றியது ஷரீரம். இப்போ ஷரீரம்தான் தோன்றியது, பானைதான் தோன்றியது. ஆனால் பானைக்குள் இருக்கின்ற கடாகாசம் உற்பத்தியானது போல் நமக்கு தெரிகிறது. உண்மையில் ஆகாசம் உற்பத்தியாகவில்லை, உற்பத்தியானது என்னவென்றால் பானைதான். அதுபோல் ஷரீரம்தான் உற்பத்தியானது, ஆத்மா உற்பத்தியாகவில்லை. இப்போ இதோடு முதல் வரி முடிவடைகிறது. இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்துக்கள் தான். இனி இரண்டாவது வரிக்கு செல்கின்றோம். இங்கும் விளக்கத்தை பார்த்துவிட்டு காரிகைக்குள் செல்லலாம். ஜீவசிருஷ்டி நிஷேதம் செய்யப்பட்டு பிறகு ஜெகத் சிருஷ்டியும் நிஷேதம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து சிருஷ்டியும் நீக்கப்பட்டதாகிறது. இந்த காரிகையில் ஜெகத்தை ஆசிரியர் ஷரீரமாக எடுத்து கொள்கின்றார். முழு ஜெகத்தை ஷரீரம் என்ற அளவில் எடுத்து கொள்கின்றார். ஷரீரம் தோன்றவில்லை என்று நீக்கிவிட்டால் ஜெகத்தே தோன்றவில்லை என்று சொன்னதாகும். இப்போ ஜெகத்தே ஷரீரமாக எடுத்து கொள்ளப்பட்டு விடுகிறது. இப்போ நம்ம உடம்பில் இருக்கின்ற ஐந்து பூதங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டால் பிறகு இந்த உடலுக்கு காரணமான ஐந்து பூதங்கள் இல்லை என்று சொன்னதாகின்றது. ஆகவே இங்கு ஜெகத் என்பது நம்முடைய சரீரம். இப்போ என்ன செய்யணும்? இனி ஷரீர நிஷேதத்தினால் ஜெகத் நிஷேதம் ஆனது போல் அல்லது ஜெகத் நிஷேதம் ஆகின்றது. இதற்கு பிறகு ஜெகத் என்றே அவர் நிஷேதம் செய்யப் போகின்றார். இங்கு ஜெகத்தை சரீரமாக எடுத்து கொண்டார். இப்பொழுது நாம் உதாரணத்திற்கு செல்வோம். உதாரணத்தில் நாம் என்ன பார்த்தோம்? ஆகாசமானது உற்பத்தியாகவில்லை, சிறிய ஆகாசம் பெரிய ஆகாசம் என்றெல்லாம் தோன்றவில்லை, தோன்றியது பானைதான். பானை தோன்றியவுடன் பானைக்குள் ஆகாசம் வந்துவிட்டது, பானைக்குள் ஆகாசம் தோன்றியது போல் தெரிகிறது. ஆகவே பிளவுபடாத ஒரே ஆகாசம் எப்பொழுதும் இருந்த போதிலும் தோன்றியது பானைகள்தான். பானையினுடைய தோற்றத்தை பானைக்குள் இருக்கின்ற ஆகாசத்தின் தோற்றமாக நாம் தவறாக புரிந்து கொண்டோம். பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் தோன்றவில்லை, பானைதான் தோன்றியது என்று பார்த்தோம். இப்படி பார்த்து எதை முடிவு செய்தோம்? இருக்கிறது ஆகாசம் ஒன்றுதான், அதற்குள்ள பானைக்குள் இருக்கிற ஆகாசம் அறைக்குள் இருக்கின்ற ஆகாசம்ங்கிறதெல்லாம் அது உபாதியினுடைய வசத்தினால் வந்தது, பானையினால் வந்தது அல்லது சுவற்றினால் வந்தது என்று சொன்னோம். அப்படி சொல்லி எதை நிலைநாட்டினோம்?
அதே போல ஒரு பரமாத்மா தான் இருந்தது. அந்த பரமாத்மா அறிவு சுரூபமானது. பிறகு ஒவ்வொரு சரீரத்திற்குள் ஒவ்வொரு அறிவு சுரூபமான ஜீவன் இருக்கிறது என்றால், ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திற்குள் தோன்றவில்லை, சரீரம்தான் தோன்றியது. அதற்குள் ஒவ்வொரு ஜீவன் தோன்றியது போல் தெரிகிறது என்று பதில் சொன்னோம். இப்போ இதில் இருந்து நமக்கு அத்வைதம் சித்திக்குமா இல்லையா என்று கேட்டால், கொஞ்சம் சிந்தித்தம்னா ஒரு குறை இதில் தெரிந்துவிடும். ஜீவன் தோன்றவில்லை என்று நாம் நிலைநாட்டுகின்ற சூழ்நிலையில், நாம் எதை தோன்றியதாக ஏற்றுக்கொண்டு ஜீவனுடைய தோற்றத்தை இல்லை என்று நிலைநாட்டினோம்? ஆகாசம் தோன்றவில்லை என்று நிலைநாட்ட பானை தோன்றியது, பானை தோன்றிய காரணத்தினால் ஆகாசம் தோன்றுவது போல் தெரிகிறது, அங்கு தோற்றத்திற்கு வந்தது பானைதான் என்று சொன்னோம். அதே போல சரீரம்தான் தோற்றத்திற்கு வந்தது, தோற்றத்திற்கு வந்த சரீரத்திற்குள் ஒவ்வொரு ஆத்மாவாக இருப்பது போல் தெரிவது உண்மையல்ல. பரமாத்மா தோன்றவில்லை, எல்லா இடத்திலும் சமமாக இருக்கிறது, தோன்றியது சரீரங்கள் என்று சொன்னோம். அப்பொழுது அஜாதிவாதம்னு பேசுகின்ற நீ சரீரம் தோன்றியது என்று ஏற்றுக்கொள்கின்றாய் அல்லவா, அப்பொழுது எங்கு அத்வைதம், அஜாதி எங்கு? சரி, ஜீவன் தோன்றவில்லை இருக்கட்டும், ஆனால் சரீரம் தோன்றி விட்டதே, ஆகாசம் தோன்றவில்லை அது ஒன்றாக இருக்கிறதுன்னு இருக்கட்டும், ஆனால் பானை தோன்றியதே என்ற நிலை வருகிறது. இப்போ இது வந்து நாம் உதாரணத்திலையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு சரீர விஷயத்திலும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கவனமாக கேட்டால்தான் இந்த கருத்து புரியும். இன்னும் இதுவரைக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும், இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கடினம். அதாவது முதல்ல உதாரணத்திற்குள் செல்வோம், அதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்குள்ள வரலாம். உதாரணத்தில் என்ன நாம் இனி நிலைநாட்ட வேண்டும்? ஒன்றுமே தோன்றவில்லை, எது அகண்டமாக ஒன்றாக இருக்கின்றதோ அதுதான் இருக்கின்றது, அதை தவிர்த்து இரண்டாவதாக ஒன்று இல்லை என்று நாம் நிலைநாட்ட வேண்டும். இப்பொழுது நமக்கு உதாரணமாக இருப்பது ஆகாசம். திடீர் திடீர்னு எனக்கு வர்ற சந்தேகம் என்ன, இந்த ஆகாசம்ங்கிறது புரிஞ்சிருக்கோ அப்படிங்கிறது சந்தேகம். ஆகாசம்னா என்ன? வெட்ட வெளி. இந்த ஆகாசம் ஒன்று, அதற்குள்ள சின்ன சின்ன ஆகாசம் இருக்கிற மாதிரி தெரிகிறதுன்னா அது ஆகாசம் சின்னதாவோ பெருசாவோ தோன்றவில்லை, அது பானைகள் அல்லது அறைகள் இவைகள் இருக்கிறதுனால அது தெரிகிறதுன்னு பார்த்தோம். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணத்தில் ஆகாசத்தை தவிர பானையும் இல்லை என்று சொல்லியாக வேண்டும். ஆகாசம் ஒன்றுதான் இருக்கின்றது, ஆகாசத்தை தவிர இரண்டாவது தத்துவம் இல்லைன்னு நிலைநாட்டியாகணும். ஆகாசமே தோன்றியதுன்னு சொன்னால் அது பானையின் நிமித்தமாக வந்ததுன்னு சொல்கிறோம். சரி, பானை தோன்றியதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டால் ஆகாசத்திற்கு வேறுபட்டு பானை இருக்கின்றதே, அப்பொழுது ஆகாசத்திற்கு விருத்தமான ஒரு பானை இருக்கும் பொழுது எப்படி அத்வைதம் ஏகம் என்று சொல்ல முடியும்? இந்த நிலையில் நாம் என்ன செய்ய போகின்றோம்? பானை என்பது இப்பொழுது உதாரணத்திலேயே இருக்கும், பானை என்பதையும் தோன்றவில்லை அதுவும் மித்தியா என்று நிலைநாட்ட வேண்டும். எப்படி என்றால், இதை நிலைநாட்ட ஒரு நாம் ஏற்கனவே பார்த்த நியதி தான், அதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். என்ன நியதி என்றால், ஒரு காரணத்திலிருந்து காரியம் ஒன்று தோன்றினால் காரியம் என்பது காரணத்துடன் கொடுக்கப்பட்ட ஒரு நாம ரூபம். இந்த நியதியை நாம் நன்கு மனதில் பதிந்து வைத்து கொள்ள வேண்டும்.
காரணம் கூட்டல் நாம ரூபம் இஸ் ஈக்வல் டு காரியம். காரியம் என்றால் படைக்கப்பட்டது. அந்த படைக்கப்பட்டது என்னவென்றால் அதற்கு உபாதானமாக ஒரு காரணம் இருக்கும் அல்லவா, மூல காரணம். அந்த காரணத்துடன் ஒரு உருவத்தையும் ஒரு பெயரையும் கொடுத்துள்ளோம். ஆகவே காரியம் என்று ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த காரியமானது காரணத்திலிருந்து வேறாக இல்லை. காரியம் காரணத்திலிருந்து வேறாக இல்லை. அல்லது காரியத்தை தனியான பொருளாக எண்ண முடியாது, அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. தனியாக சத்தாக இருப்பதாக நாம் எண்ண முடியாது, ஒரு பொருளாக கொள்ள முடியாது. பிறகு பொருளாக எதை கொள்ளுவோம், காரணத்தை மட்டும் நாம் பொருளாக கொள்ள முடியும். இதுக்கு என்ன உதாரணம், களிமண் பானையே உதாரணம். இப்போ ஆகாசத்தை விட்டுருவோம், களிமண் பானைக்கு வருவோம். களிமண்ணிலிருந்து 20 பானைகள் செய்யப்பட்டது. இப்பொழுது நம்முடைய எண்ணிக்கையில் 20 பொருள்களாக நாம் எண்ணுகின்றோம். அந்த எண்ணிக்கையில் தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. அத்வைதமாக துவைதமாங்கிறதுல எண்ணிக்கையில் தான் நம்ம இருக்கோம். இப்போ 20 பொருள்களை எண்ணுகின்றோம். அவைகளை நான் காரியம் என்று சொல்லிவிட்டால் அந்த 20 பொருள்களுக்கும் ஒரு காரணம் என்று சொல்லிவிட்டால் அந்த எண்ணிக்கை பொய்யாகி விடுகின்றது. பிறகு ஒரே ஒரு களிமண் தான் சத்தியம். பிறகு 20 என்று எண்ணியது 20 தோன்றியது பொய். இப்போ இந்த இடத்துல என்ன நியதியை ஞாபகம் வைக்க வேண்டும் என்றால், ஒரு பொருளை காரியம் என்று கூறிவிட்டால் அந்த பொருள் அதனுடைய காரணத்திலிருந்து வேறுபட்டு இல்லை. அதனுடைய காரணத்திலிருந்து வேறுபட்டு இல்லை. அது மட்டுமல்ல, காரியம் என்று சொல்லப்பட்டது இல்லை, அது பொய். பானை என்பது பொய், அதற்கு மூல காரணமான களிமண் மட்டும் சத்தியம். இப்போ இந்த நியதியை மனதில் வைத்து கொண்டு நாம் ஆகாசத்திடம் செல்வோம். இப்போ இந்த இடத்துல தான் நாம் பேசுகிற அனைத்து யுக்திகளுக்கும் மூலம் ஸ்ருதி என்பது தெரிய வருகிறது. சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, ஆத்மாவிடமிருந்து தைத்திரிய உபநிஷத்தில் தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனக ஆகாச சம்பூதகன்னு சொல்லப்பட்டது. ஆகாசமானது தோன்றியது என்று சொல்லப்பட்டது. இப்போ ஆகாசம் வந்து ஆத்மாவே தன்னுடைய மாயா சக்தியில் ஆகாசத்தை தோற்று வைத்தது. ஆத்மாவே மாயா சக்தியில் ஆகாசமாக விளங்குகின்றது. இனி ஆகாசத்திடம் ஒரு நாமரூபத்தை சேர்த்தும் பொழுது ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றியதுன்னு சாஸ்திரம் கூறுகிறது. ஆகாஷாத் வாயுகு. இப்பொழுது வாயு ஆகாசத்திலிருந்து தோன்றியது. ஆகாசம் உபாதான காரணம், வாயுகு காரியம். பிறகு வாயுவை உபாதான காரணமாக கொண்டு அக்னியானது தோன்றியது. வாயோகோ அக்னிகி. பிறகு அக்னி காரணமாக இருந்து கொண்டு அக்னியிலிருந்து ஆபக நீரானது தோன்றியது. பிறகு நீர் உபாதான காரணமாக இருந்து கொண்டு பிருத்திவி ஜடமான பூமியானது தோன்றியது. இப்பொழுது எவைகளெல்லாம் காரியம் என்று சொல்கின்றோமோ அந்த காரியம் தனியாக நிற்காது, அதனுடைய காரணத்திலிருந்து வேறுபட்டதல்ல. அந்த இடத்துல ரெண்ட தனியாக எண்ண முடியாது, இது ஒன்று இது ஒன்றுன்னு. காரணத்தை தான் எண்ண முடியும், காரியத்தை எண்ண முடியாது. இப்பொழுது பிருத்திவி காரியம், அதற்கு காரணம் என்ன என்றால், இதற்கு முன்
ஜலம் நீர். அப்போ என்ன சொல்லலாம், பிருத்திவிங்கிறது தனியாக இல்லை, அதற்கு காரணமான நீர் தான் சத்தியம். அப்போ பிருத்திவியை வந்து நம்ம எண்ண முடியாது, நீர் தான் சத்தியமாக இருக்கு, அது காரணமாக இருக்கு. பிருத்திவியை பார்க்கும்போது தண்ணீர் வந்து சத்தியமாக இருக்கிறது. பிறகு அந்த தண்ணீரே காரியமாக இருக்கின்றது யாரிடமிருந்து, அக்னியை பார்க்கும் பொழுது. ஆகவே அக்னி தான் காரணம் சத்தியம். பிறகு நீராக தெரிவதில் அங்கு நீர் கிடையாது, அக்னியினுடன் சேர்க்கப்பட்ட ஒரு நாமரூபம், அவ்வளவுதான். பிறகு அப்படியே சென்றால் வாயு, பிறகு கடைசியில் ஆகாசம். அப்பொழுது இந்த பூமி பிருத்திவிங்கிறது என்னவென்றால் ஆகாசத்தினுடைய காரியம். ஆகாசத்தினுடைய நேரடியான காரியம் இல்லாட்டியும் அதனுடைய காரியத்தின் காரியத்தின் காரியம். நம்மளுடைய துணி இருக்கே, ஷர்ட் இருக்கே, அதை வந்து பஞ்சினுடைய காரியம்னு சொன்ன என்ன தவறு? இல்லை, நூலினுடைய காரியம்னு சொல்லுவீர்கள். சரி, நூல் எப்படி வந்தது? அது பஞ்சிலிருந்து வந்தது. ஷர்ட்டு வந்து துணியிலிருந்து வந்தது, துணி நூலிலிருந்து வந்தது, நூல் பஞ்சிலிருந்து வந்தது. அப்போ பஞ்சு காரணம்னு சொல்கிறதுல தவறில்லை. ஆகவே ஆகாசம் காரணம், ஜடமான பிருத்திவி காரியம். காரிய காரணத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றத்தான் எண்ண முடியும், இரண்டாவதை எண்ண முடியாது. இருக்கிறது காரணம் ஒன்று தான். ஆகவே பிருத்திவிங்கிற தத்துவத்தை நம்ம எண்ண முடியாது, அது போய் இருக்கிறது என்னன்னா ஆகாசம் ஒன்று தான். இந்த பானைங்கிறது என்ன? அது பிருத்திவி தான் பானை. இப்போ பானை தோன்றியதுன்னு சொன்ன என்ன பொருள்னா, ஆகாசம்தான் பானையாக தெரிகிறது. ஆகாசத்தினுடைய காரியம் பிருத்திவி, காரியம் காரணத்திடமிருந்து வேறாக இல்லை. ஆகவே ரெண்டு பொருள் இருக்கு. இப்போ வந்து பானை களிமண்ணு நிற்கும் பொழுது நான் வந்து எத்தனை வஸ்து இருக்குன்னு கேட்டால் ஒன்று தான் சொல்லணும். காரணம் என்ன? ஒன்று காரணம், இனி ஒன்று காரியம். இப்போ இந்த இடத்துல களிமண்ணும் புஸ்தகம் இருந்ததுன்னு சொன்னால் புஸ்தகம்னு ஒரு பொருள், களிமண்ணுன்னு ஒரு பொருள்னு சொல்லலாம். களிமண்ணும் பானையும் இருந்ததுன்னா நான் களிமண்ணும் பானையும்னு ரெண்டு சொல்ல முடியாது. காரணம் ஒன்று, காரணம் இனி ஒன்று காரியம். ஆகாசம் காரணம், பிருத்திவி காரியம்னு சொன்னால் பிருத்திவி ஆகாசத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ அங்கே இருக்கிறது என்னென்னா, பிருத்திவி தோன்றியதுன்னா என்ன? ஆகாசத்திடம் சில நாமரூபங்கள் சேரும்போது பிருத்திவி தோன்றியது. புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது, அது எப்படி? ஆகாசம் சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மமான ஆகாசம் எப்படி ஸ்தூலமாக தெரிய முடியும் என்றால், நீராவி இருக்கின்றது, அந்த நீராவி அடுத்ததாக நீராக மாறுகிறது, அந்த நீரே பனிக்கட்டியே ஆகும் பொழுது. இப்போ வந்து நம்மிடம் பனிக்கட்டி இருக்கு, தண்ணீர் இருக்கின்றது, நீராவி இருக்கின்றது, இது எல்லாம் ஒன்றா வேறான தத்துவமா? இப்போ சூக்ஷ்மமான நீராவியானது ஸ்தூலமான தண்ணீர் போல இருந்தாலும் கூட நம்ம அங்கே எத்தனை தத்துவம் இருக்குன்னு சொல்லுவோம், அந்த H2O அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரே தத்துவம் தான் இருக்குது. அது ஆவி ரூபமாக இருக்குது, ஜலரூபமாக திரவ ரூபமாக இருக்கின்றது, பிறகு அதே ஜடரூபமாக தெரிகிறது. அதே போல ஆகாசம் காற்று ரூபமாக மாறுகிறது, தெரிகிறது, கடைசியில் பானை ரூபமாக தெரிகிறது. இப்போ கடைசியில் என்ன கருத்துக்கு வர்றோம்னா, ஆகாசமே பானையாக தெரிகிறது, ஆகாசத்தினுடைய காரியம் பானை. ஆகவே பானைனா பிருத்திவி, ஆகவே பிருத்திவி ஆகாசத்திலிருந்து வேறாக இல்லை. நீ அடுத்த கேள்வி, இந்த ஆகாசம் எப்படி தெரிகிறது, என்ன காரணத்தினால இப்படி ஸ்தூலமாக தெரியுதுன்னா, அது என்னமோ காரணம் இருக்கட்டும், தெரியுதா இல்லையா? தெரிகிறது ஆகாசம் தானே. நீராவி எப்படி ஐஸாக தெரியுது, பனிக்கட்டியாக தெரியுதுன்னா, எப்படி தெரியுதோ எப்படி தெரியவில்லையோ, தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது.
அதனால் என்ன இருக்குன்னா இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம். எப்படி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லி அந்த காற்றே திரவமாக ஓடுகிறதோ, அந்த திரவமே பனிக்கட்டியாக தெரிந்தாலும் நாம் இருக்கிறது ஒரே தத்துவம்னு ஏற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல ஆகாசம்தான் ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கின்றது, ஸ்தூல பிருத்திவியாக இருக்கிறது, பிருத்திவிதான் பானை. அப்போ என்ன இருக்குன்னா ஆகாசம் ஒன்றுதான், அத்வைதம். காரணம் என்ன, நாம் பானை தோன்றியதுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம்னா, ஆகாசமே பானையாக தோன்றியது. வேற எங்காவது இருந்து பானை தோன்றியிருந்தா ஆகாசம்னு ஒன்று இருக்கு, பானைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆகாசமே பானையாக காட்சி அளிக்கின்றது. அப்படி பானையாக காட்சியளிக்கின்ற காரணத்தினால் மறுபடி என்னன்னா, இதே ஆகாசம் பிளவுபட்டது போலும் காட்சியளிக்கிறது. இப்போ ஆகாசமே பானையாகவும் ஆகாசமே பிளவுபட்டது போலும் காட்சியளிக்கின்றது. உதாரணம் புரிந்திருக்க வேண்டும். புரிந்திருந்தால் அடுத்ததுக்கு போவோம். ஏன்னா இந்த ஆகாசம் வந்தாவே கொஞ்சம் செட்டில் ஆயிருது. அடுத்தது என்ன, இருக்கிறது பரமாத்மா ஒன்று தான். இந்த ஒரே ஒரு பரமாத்மா ஜீவர்களை போல ஏன் தெரியுதுன்னு பதில் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவர்களாக பரமாத்மா மாறவில்லை, சரீரங்கள் தோன்றின, அதனால் அததற்குள்ள ஜீவன் போல் இருப்பது போல் தெரிகிறதுன்னு சொல்லிடுறோம். அடுத்த கேள்வி என்ன, சரி சரீரம் தோன்றுச்சே என்றால் அதற்கு என்ன பதில், அந்த பரமாத்மாவே சரீரமாக காட்சி அளிக்கின்றது. ஆகாசமே பானையாக காட்சி அளிப்பது போல் அந்த பரமாத்மாவிடமிருந்துதான் இந்த சரீரங்கிற தோற்றமும் உற்பத்தி ஆனது. இப்போ பரமாத்மாவே ஜீவனாக காட்சியளிக்கிறது, காட்சியளிக்கிறதுன்னு என்ன, தோன்றியது போல் தெரிகிறது. அந்த பரமாத்மாவிடமிருந்து இந்த சரீரமும் தோன்றியது. தோன்றியதுன்னு சொன்னதில் தவறு கிடையாது. நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம், எதனிடமிருந்து தோன்றியது, அந்த பரமாத்மாவிடமிருந்தே தோன்றியது. சரி அடுத்த கேள்வி, பரமாத்மா வந்து இந்த சரீரமாக காட்சியளிப்பது எதனால்னா, அந்த இடத்துல தான் ஒரு வார்த்தையை வச்சுருக்கோம், மாயா. புரியாத இடத்துல கரெக்டாக ஒரு வார்த்தையை போட்டுடுறீங்களேண்ணா, அதுதான் வேதாந்தம்ங்கிறது. எந்த இடத்துல போய் புரியாமல் நிற்கிறோமோ அந்த இடத்துல தான் மாயா அப்படிங்கிற வார்த்தை நிற்கும். அந்த மாயையை புரிஞ்சிட்டோம்னா என்ன புரிஞ்சுக்குவோம் தெரியுமோ, இதை புரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ மாயைங்கிறது என்னென்னா, இதற்கு மேலே நான் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அங்கே ஏதாவது இருந்தால் தானே புரிஞ்சுக்கிறது, ஆகவே விஷயம் இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தெரிகிறது. இப்போ பரமாத்மாவிடம் மாயா என்ற ஒரு சக்தி இருக்கிறது. இப்போ இன்ஃபேக்ட் இந்த இடத்துல தான் மாயையே நமக்கு நல்லா புரியும். பரமாத்மாவிடம் மாயா என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த மாயாங்கிற சக்தியின் துணை கொண்டு சரீரமாக தெரிகிறது. மாயையினுடைய துணை கொண்டு பரமாத்மா சரீரமாக தோன்றும் பொழுது அந்த தோன்றிய சரீரத்தின் நிமித்தமாக பரமாத்மா ஜீவாத்மாவாக தோன்றுகிறது. இதுதான் சாரம். பரமாத்மாவிடம் ஒரு சக்தி மாயா. இந்த மாயையை புரிஞ்சுக்கணும்னா நாம ரூபந்தான் மாயை. மாயைக்கு இனி ஒரு லட்சணம் என்ன தெரியுமோ, நாம ரூபத்துக்குத்தான் மாயைன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பரமாத்மாவிடம் ஒரு நாம ரூபமான ஒரு சக்தி, அது மாயை. சில நாம ரூபத்தை சேர்த்தையுடன் என்ன கிடைக்கின்றது, இந்த சரீரமாக அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஜெகத்தாக மாறியது. இப்போ பரமாத்மா தன்னுடைய மாயா வசத்தினால் ஜெகத்தாக, ஜெகத்திலிருந்து இந்த சரீரமாக மாறியது. அந்த சரீரமாக தோன்றிய காரணத்தினால் சரீரத்திற்குள் ஏதோ பரமாத்மா ஜீவனாக இருப்பது போல் தெரிகிறது. இதுதான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார். இப்போ ஆகாச உதாரணத்தில் எப்படி புரிந்து கொள்கின்றோம்,
ஆகாசம் பானையாக தோன்றுகிறது, ஆகாசமே பானையாக தெரிகிறது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், சூக்ஷ்மமானது எப்படி ஸ்தூலமாக தெரியும்? அதற்கு நாம் உதாரணம் பார்த்தோம், சூக்ஷ்மமான நீராவி ஸ்தூலமான பனியை போல் தெரிவது போல, அப்படி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே, அதே போலதான் சூக்ஷ்மமான ஆகாசம் ஸ்தூலமாக தெரிகிறது. ஆகவே ஸ்தூலமாக தெரிகின்ற பானை முதலியவைகள் ஆகாசத்திலிருந்து வேறல்ல. அப்போ பானைய ஆகாசத்திலிருந்து ரெண்டாவது பொருளாக எண்ண முடியாது. இப்போ பானை இருந்த போதிலும் தோன்றிய போதிலும் ஆகாசம்தான் இருக்கு. காரணம் பானை காரியம், ஆகாசம் காரணம். இப்படி தன்னிடமிருந்தே தோன்றிய என்ற பானையின் நிமித்தமாக ஆகாசம் சிறியதாக பெரியதாகவும் தோன்றுகிறது. அதே போல பரமாத்மாவிடமிருந்து தோன்றிய, பரமாத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட சரீரம், அந்த சரீரத்தின் நிமித்தமாக ஜீவாத்மாவாக பரமாத்மா தெரிகிறது. உண்மையில் என்னன்னா இருக்கிறது ஒரு பரமாத்மா, பிறகு சரீரமும் சரீர நிமித்தமாக தோன்றுகின்ற ஜீவாத்மா என்றால் பானைகளை போல, பானை முதலியவைகளைப் போல, ஆதின முதலியவை, கடாதிபத் என்றால் பானை முதலியவைகளைப் போல. இங்கே என்ன வார்த்தையை சேர்த்திக்கணும்னா ஆகாஷக, ஆகாசமானது பானைகளைப் போல. இனி ஒரு வார்த்தை உதிதக, தோன்றுகிறது. ஆகாசம் பானையை போல தெரிகின்றது, காட்சி அளிக்கின்றது. இப்போ ஆகாசமே பானையாக இருக்குன்னா ஆகாசமே பானையாக தோன்றுகிறது. பிறகு அப்போ ஆகாசம் சத்தியமாயிருமே, ஆகாசமே எல்லாமா இருக்குன்னு சொன்னா ஆத்மன ஆகாஷ சம்பூதக, ஆத்மாவிட ஆகாசம் வந்திருக்கு. இப்போ ஆகாசமும் காரியம், அந்த காரியம் காரணமான ஆத்மாவிடமிருந்து வேறில்லை. அதனால தான் சிருஷ்டியினுடைய ஸ்ருதியில், சிருஷ்டியை பற்றி சொல்கின்ற ஸ்ருதியில் நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமோ, சிருஷ்டி இல்லை என்பது நிச்சயமாகிறது. ஆத்மாவிடமிருந்து இவைகளெல்லாம் வந்ததுங்கிற வாக்கியத்தில் எதுவும் வரவில்லை என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். அதை கொடுக்கறதுக்கு தான் இவைகளெல்லாம் வந்ததுன்னு சாஸ்திரம் கூறுகிறது. இப்போ கடாதிபத், பானை முதலியவைகளைப் போல ஆகாசமே தோன்றுவது போல. உதாரணம் என்ன? ஆகாசமே பானையாக தோன்றியிருப்பது போல, காட்சி கொடுப்பது போல. இப்போ இருக்கிறது என்னென்ன? ஆகாசம்தான், ஆனால் அதுவே பானையாக தெரிவது போல. அடுத்த சொல் சங்காதைஹி. இங்கு சங்காதம் என்றால் ஷரீரம். சங்காதம்ங்கிற சொல்லுக்கு கூட்டுன்னு அர்த்தம், எல்லாம் கூட்டி வைக்கிறதுக்கு பேர் சங்காதம். இங்கு ஷரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீரங்கள். சங்காதைஹி என்றால் ஷரீரங்களாக. இங்கேயும் ரெண்டு வார்த்தை எடுத்துக்கணும், ஆத்மா, ஆத்மானா பரமாத்மா, ஷரீரங்களாக, ஷரீரங்களாக இருப்பது போல் உதிதக, காட்சி அளிக்கின்றது, தோன்றியுள்ளது. ஆத்மா ஷரீரங்களாக தோன்றியுள்ளது, களிமண் பானைகளாக தோன்றியுள்ளது போல, ஆகாசம் பானையாக தோன்றியுள்ளது போல. இத்தனால களிமண்ணிலிருந்து பானைக்கு போவோம், இப்போ என்ன பண்ணிட்டோம், ஆகாசத்திலிருந்தே பானைக்கு போயிட்டோம். ஆகாசத்திலிருந்து பானை தோன்றியது போலன்னா இதுதான் அட்வான்ஸ்டு கிளாஸ்னு அர்த்தம். ஒன்றாம் கிளாஸ், ரெண்டாம் கிளாஸ்னு எதில் இருப்போம், பேசாமல் களிமண் பானையோடு இருந்துருவோம். மாண்டவீக்கியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஆகாசத்திலிருந்தே களிமண்ணுக்கு போயிடுவோம். ஆகாசத்திலிருந்து களிமண் பானை தோன்றியது போல ஆத்மாவிடமிருந்தே சங்காதைகி, ஆத்மாவே
சங்காதங்களாக ஷரீரங்களாக ஊதீதாக தோன்றி உள்ளது. பிறகு கடைசியில் சொல்றார், ஜாதௌ ஏதத் நிதர்சனம். ஜாதௌ என்றால் பிறப்பினுடைய விஷயத்தில், பிறப்பில், பிறப்பை பற்றிய விஷயத்தில். ஜாதௌ ஏதது, இதுதான் நிதர்சனம், உதாரணம். நிதர்சனம் சொன்ன எக்ஸாம்பிள், உதாரணம். இதுதான் உதாரணம் எந்த விஷயத்தில், பிறப்பில். இப்ப இங்க என்ன சொல்றார், அஜாதிவாதம்னா பிறக்கவே இல்லைங்கிறத நிலைநாட்ட போறோம், ஆனா இவைகளெல்லாம் பிறந்ததாக தெரிகிறதேன்னு கேட்டா, இந்த பிறந்ததாக தெரிகின்ற விஷயத்தில் உதாரணம் இங்கு சொன்ன ஆகாசம். இப்ப ஆகாசம் வந்து அதிலிருந்து உண்மையில் எதுவும் தோன்றவில்லை, ஆனால் தோன்றியது போல் தெரிகிறதேன்னு சொன்னால் அதற்கு உதாரணம் எப்படி ஆகாசமோ அது போல. இப்போ சின்ன ஆகாசமாகவும் பானையாகவும் மாறவில்லை, ஆனால் தோன்றுகிறது. பானைன்னு ஒன்று தோன்றவில்லை, சிறிய ஆகாசம்னு ஒன்று தோன்றவில்லை. பிறகு என்னென்னா, ஆகாசமே சிறிய ஆகாசமாக பானையாக தெரிந்து கொண்டிருப்பது போல. இதுதான் உதாரணம் ஜாதியில். பிறப்பு இருக்கே இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன்னு சொன்னா உதாரணத்தை, இது உதாரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து என்ன சொல்ற, ஒன்று பிறக்கவில்லைன்னு தெரிஞ்சிட்டு பேசாம இருக்கணும், இல்லை பிறந்திருக்கே பிறந்திருக்கேன்னு என் மனது சொன்னால் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு சிறிய ஆகாசமும் பானையும் எப்படி பிறந்ததோ அப்படி ஜீவாத்மாவும் ஜெகத்தும் பிறந்ததாக கொள்ளுங்கள். அதுதான் அர்த்தம். சிறிய ஆகாசமும் பானைகளும் எப்படி தோன்றியதோ அப்படி தோன்றியது போல் நீங்கள் சரீரத்தையும் ஜீவாத்மாவையும் தோன்றியதாக கொள்ள வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன, உதாரணத்தில் என்ன சொல்லியிருக்கோம், சரீரம் பானைகளும் தோன்றவில்லை, பிறகு சிறிய ஆகாசமும் தோன்றவில்லைன்னு நிலைநாட்டியிருக்கோம், ஆனால் தோன்றியது போல் தெரிகிறதுன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதே போல உடலும் தோன்றவில்லை, உலகமும் தோன்றவில்லை, ஜீவனும் தோன்றவில்லை. பிறகு என்னதான் இருக்குன்னா பூர்ண ஆத்மா தோன்ற மாதிரி தெரியுதேன்னா இந்த உதாரணத்தை மனதில் கொள்ளுங்கள். அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இனி என்ன செய்ய போகின்றார், இந்த காரிகையில் எதை நிலைநாட்டினாரோ அதையே பல கோணங்களில் பல விதமாக நிலைநாட்டப் போகின்றார். நான்காவது காரிகை, கடாதிஷு பிரளினேஷு கடாகாஷதயோ யதா ஆகாஷே சம்ப்ரலீயந்தே தத்வத் ஜீவா இஹாத்மனி. நான்காவது காரிகையிலிருந்து ஒன்பதாவது காரிகை வரை ஜீவ சிருஷ்டி நிஷேதக, ஜீவ சிருஷ்டியை நிஷேதம் செய்கிறார். நான்கிலிருந்து ஒன்பது வரை. மூன்றாவது காரிகையில் சாரமாக சொன்னார். இனி நமக்கு ஒரு காரிகையில் புரிந்து விடாது, என்னதான் ஆகாசம், ஆகாசத்திலிருந்து தான் பானையே வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் புரிகிறது கடினம். ஆகவே விதவிதமான அதே ஆகாசத்தை உதாரணமாக வைத்து கொண்டு எந்த விதத்தில் ஜீவன் தோன்றவில்லை, அழியவில்லை என்று ஜீவனுடைய சிருஷ்டியை நிஷேதம் செய்கிறார். ஜீவன் தோன்றவில்லைன்னு சொல்கிறார். இது ஒன்பதாவது காரிகை வரை செல்லும்.
குறிப்பாக இந்த காரிகையில் என்ன சொல்கின்றார், ஜீவன் நாசத்தை அடையவில்லை என்று நிலைநாட்டுகிறார். ஜீவனுக்கு இறப்பில்லை என்பதுதான் நான்காவது காரிகையினுடைய சாரம். ஜீவன் இறப்பதில்லை. என்ன இந்த சந்தேகம் வந்ததல்லவா, யாருக்கு வந்தது? நச்சிகேதனுக்கு வந்தது. ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தித்யேகே நாயம் அஸ்தீதி செய்கே. இந்த ஜீவன் இறந்ததற்கு பிறகு, மனிதன் இறந்ததற்கு பிறகு அவன் இருக்கானா இல்லையான்னு சந்தேகப்படுகிறார்கள்னு சொல்லி, பிறகு யம தர்மராஜா பதில் சொன்னார், அவன் வந்து இறப்பதில்லை, நித்யக அஜகன்னு சொன்னார். அப்படி ஜீவன் இறப்பதில்லை என்பது இங்கு கருத்து. அதற்கும் ஆகாசத்தையே உதாரணமாக வைத்து சொல்கின்றார். இப்பொழுது ஜீவன் பிறக்கவில்லைன்னு சொன்னால் பிறகு இறக்கவும் இல்லை. பிறக்காதவன் எப்படி இறக்க முடியும், இறப்பான்? ஆகவே ஜீவன் பிறக்கவில்லை என்றால் இறக்கவில்லை. இப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன, ஜீவன் பிறக்கவில்லை என்றால் இறக்கவில்லைன்னு சொல்கிறீர்கள், பிறந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், இறந்தது போல் தெரிகிறது. சரி, பிறந்தது போல் தெரிகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம என்ன உதாரணத்தை சொன்னோம், பிறந்தது போல் தெரிவதற்கு காரணம் சரீரம் தோன்றியதனால். பிறகு இறந்தது போல் தெரிகிறதுக்கு காரணம் என்னன்னா சரீரம் இறப்பதனால். இப்போ வந்து பானைக்கு போயிடுவோம், ஆகாசத்துக்கு போயிடுவோம். ஆகாசம் தோன்றவில்லை, சின்னதாக பெருசாக தோன்றவில்லைன்னு சொன்னோம். சரி, ஆகாசம் தோன்றது போல தெரியுதேன்னா அதற்கு காரணம் பானைகள் தோன்றியதனால்னு சொல்கிறோம். சரி, ஆகாசம் இப்போ கடாகாசம் போயிடுதே நஷ்டமாயிடுதேன்னு சொன்னால், ஆகாசம் இறக்கிறது போல தெரியுதேன்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், பானை உடைவதனால். அதே போல சரீரம் தோன்றியதனால் ஜீவாத்மா தோன்றியது போலும் சரீர நாசம் அடைஞ்சா ஜீவாத்மா நாசமடைகிறது போல தெரிகின்றது. ஆகவே அதே ஆகாச உதாரணத்தில் ஜீவன் தோன்றவில்லை என்பது எப்படியோ அப்படி ஜீவன் அழிவதில்லை. அப்போ ஜீவன் அழிவது போல் தெரிகிறதுன்னு சொன்னால் அது வந்து தேகத்தினுடைய நாசம், ஜீவனுடைய நாசமாக நினைக்கின்றோம். இப்போ நமக்கு வந்து அழிவு வருகிறது, நான் இறந்து விடுகின்றேங்கிற எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அதனுடைய அர்த்தம் என்ன, நாம் நான்கிற சொல்லுக்கு சரீரத்தை எடுத்து கொண்டோம். இப்போ உடல் அழியும் பொழுது நான் அழிவது போல. இப்போ ஜீவகங்கிற சொல்லில் என்ன இருக்குது, தேக பிளஸ் ஆத்மா. ஜீவன்கிற சொல்லில் உடல் ஆத்மா ரெண்டும் கலந்திருக்கின்றது. இங்கே என்ன சொல்கின்றார், ஆத்மாங்கிற அடிப்படையில் ஜீவன் அழிவதில்லை. நான் ஜீவன்கிற சொல்லுக்கு தேகத்தை தான் அர்த்தமாக சொல்கிறேன்னு சொன்னால், ஏன்னா அந்த உடலில் பிரதிபிம்ப சைத்தன்யமும் இருக்கே, நான் ஜீவன்கிற சொல்லுக்கு உடல் தான் அர்த்தம்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அவன் அழிகின்றான், அவன் தோன்றுகின்றான் என்பது பதில். ஆனால் ஜீவனுடைய உண்மையான சொரூபம் ஆத்மா, ஏன் உடலில் வச்சுக்க கூடாதான்னா, அந்த உடல் ஆத்மாவிடமிருந்து தான் தோன்றியது, ஆத்மாதான் உடலாக காட்சியளிக்கின்றது. ஆகவே ஜீவனுடைய சொரூபம் ஆத்மா அழிவதில்லை. அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். பார்ப்போம். கடாதிஷு பிரளீனேஷு, முதல்ல உதாரணத்தில் இருக்க, கடாதிஷு பிரளீனேஷு பானை முதலியவைகள் அழியும் பொழுது. கடாதிஷு, கடம் என்றால் பானை, ஆதினா ரூம் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அறைகள் என்றெல்லாம் சொல்வது போல பானை முதலியவைகள் உபாதிகள் அர்த்தம். பிரளீனேஷுன அழியும் பொழுது, நாசமடையும் பொழுது, உருமாறும் பொழுது. என்ன இனிமேல் சில வார்த்தைகளை எல்லாம் அவ்வளோ சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. அழியும்னு சொன்னால் என்ன, அழியாதுன்னு சொல்லி விடுவீர்கள். உருமாறும் பொழுது, எதுவும் அழியிற போகிறதில்லை. காரணம் என்ன, எது தோன்றியது. ஆகவே பானை உடையும் பொழுது பிரளீனேஷு என்ன ஆகுதா, கடாகாசாதயக,
கடாகாச ஆதயக, கடாகாசம் முதலியவைகள் பானைக்குள் இருக்கின்ற ஆகாசங்கள், கடாகாசம்னா பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம், ஆதீன முதலிய அறைக்குள் இருக்கின்ற ஆகாசம், கமண்டலத்துக்குள் இருக்கின்ற ஆகாசம், வயிற்றுக்குள் இருக்கின்ற ஆகாசம், எக்ஸாம்பிளுக்கு ஆதி பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் என்ற ஆகாசங்கள் யதா எப்படி. இப்போ முதல் வரியில் பானை முதலியவைகள் அழியும் பொழுது உருமாறும் பொழுது கடாகாசம் பானை ஆகாசம் என்பவைகள் யதா எப்படி. இரண்டாவது வரிக்கு வருவோம். ஆகாஷே சம்பிரளியந்தே, இங்கு ஆகாஷேனா மகா ஆகாஷே, பெரிய ஒரு ஆகாசத்திற்குள், சம்பிரளியந்தேனா கலந்து விடுகின்றதோ, ஒரு ஆகாசத்திற்குள் ஒடுங்குகின்றதோ. இப்போ பானையை உடைச்சோம் அப்படின்னா அந்த பானைக்குள் இருக்கிற ஆகாசம் பெரிய ஆகாசத்திற்குள் கலந்து விடுகின்றதோ, ஒடுங்கி விடுகின்றதோ, ஒன்றாகி விடுகின்றதோ. கடாகாசக ஆகாசே, கடாகாசமானது ஆகாசத்திற்குள் சம்பிரளியந்தே எப்படி ஒடுங்குகின்றதோ. அப்போ மூன்றாவது காரிகையில் உற்பத்தியை சொன்னார். பானை உற்பத்தியாகும்போது பிறகு ஆகாசம் உற்பத்தியானது போல தெரிகிறதோ, அதுபோல சரீர உற்பத்தியாகும்போது ஜீவ உற்பத்தியானது போல் தெரிகிறதுன்னு சொன்னார். இங்கே பானை உடையும் பொழுது ஆகாசம் பெரிய ஆகாசத்துக்குள்ளே கலந்தது போல, தத்வது இதை போல ஜீவாகா இக ஆத்மனி, ஜீவர்கள் இங்கு ஆத்மாவிடம் ஒடுங்குகிறார்கள். தத்வத்தின இந்த உதாரணத்தை போல, யதா எப்படி ஆகாச விஷயத்திலோ, தத்வது அப்படி ஜீவாகா ஜீவர்கள் இக ஆத்மனி, இங்க ஆத்மனினா பரமாத்மனி, இந்த பரமாத்மாவிடம் ஒடுங்குகிறார்கள். அப்ப இத முழு வாக்கியமா சொன்ன எப்படி சொல்லணும்? எவ்விதம் சரீரம் முதலியவைகள் அழியும் பொழுது அந்த சரீரத்திற்குள் வெளிப்பட்ட ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவிடம் ஒடுங்குகிறார்களோ, எவ்விதம் அல்ல அவ்விதம், எவ்விதம் ஆகாசமோ அவ்விதம் சரீரங்கள் அழியும் பொழுது. இங்கே சரீரத்துக்கு என்ன உதாரணம்? பானை, அதை மறந்துடக்கூடாது. சரீரம் பானை, சரீரத்துக்குள்ள இருக்கின்ற ஆத்மாவாக தெரிந்து கொண்டிருக்கின்றது ஆகாசம், கடாகாசம் பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம், பிறகு மகாகாசம் பரமாத்மா. அவ்விதம் சரீரம் ஒடுங்கும் பொழுது நாசமடையும் பொழுது பிறகு என்ன ஏற்படுகிறது? சரீரத்திற்குள் ஜீவனாக தோன்றியது ஆத்மாவிடம் ஒடுங்குகின்றது. ஜீவாகா இக ஆத்மனி சம்பிரளியந்தே, ஆத்மாவிடம் ஒடுங்குகிறது. அப்ப இந்த காரிகையினுடைய சாரம் என்ன? ஜீவாத்மா தோன்றவும் இல்லை. மூன்றாவது காரிகை, ஜீவாத்மா அழிவதில்லை. அழியறது போல தெரியுதுன்னா அது அழியறது போலதான் தெரியும், அழிவது ஜீவாத்மா அல்ல, சரீரங்கள் தான் உருமாறுகின்றது. இனி ஐந்தாவது காரிகை, யதை கஸ்மின் கடாகாசே ரஜோ தூமாதிபிர்யுதே ந சர்வே சம்ப்ரயுஜ்யந்தே தத்வத் ஜீவாசுகாதிபிஹி. இந்த காரிகையில் வருகின்ற ஒரு சந்தேகத்திற்கு பதில் சொல்லப்படுகின்றது. என்ன சந்தேகம் என்றால், ஒரே ஒரு பரமாத்மாதான் இருக்கின்றது என்று சொன்னால்,
அந்த ஒரு பரமாத்மாக்களே அனைத்து ஜீவாத்மாக்கள் என்றும் கூறினால், ஒரு ஜீவாத்மாவு சுகத்தை அடையும் பொழுது அனைத்து ஜீவாத்மாக்களும் சுகத்தை அடைய வேண்டும், ஒரு ஜீவாத்மா துக்கத்தை அடையும் பொழுது அனைத்து ஜீவாத்மாக்களும் துக்கத்தை அடைய வேண்டும். ஆனால் அனுபவத்தில் என்னன்னா, ஒருத்தன் துக்கத்தை அடையிறத பார்த்து தான் இனி ஒருத்தனுக்கு சுகமே வருது. அவன் கஷ்டப்படுறானேன்னு பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஒரே ஒரு ஆத்மா தான் எல்லா ஜீவாத்மாவாகவும் இருக்கிறது. பிறகு வேறு என்ன வேறு சொல்லிடுறோம், அவரவர்களுக்குன்னு வந்த பாப புண்ணியத்தினால தான் இப்படி சுகதுக்கப்படுறன்னு சொல்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தனித்தனி பாப புண்ணியம்னு ஒரு இடத்துல சொல்கிறோம். அவங்கவுங்களுக்கு இருக்கிற பாப புண்ணியத்தை படி இப்படி இருந்துகிட்ருக்கோன்னு சொல்கிறோம். பிறகு என்ன சொல்கிறீர்கள், ஒரே பரமாத்மா தான் அனைத்து ஜீவாத்மாவாகவும் இருக்கிறார். அப்போ இந்த சந்தேகம் வருது. அதற்கு இங்கு இங்கேயும் ஆகாசத்தை வச்சுக்கிறார். ஒன்பதாவது காரிகை வரைக்கும் அவர் ஆகாசத்தை விட போகிறதில்லை, அதுக்கப்புறம்தான் விட போகிறார். அதனால் நமக்கு வேறு வழியே இல்லை, கஷ்டமோ நஷ்டமோ ஆகாசத்தை புரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஒன்பதாவது காரிகை வரைக்கும் ஆகாசத்திலேயே போகிறோம், பூமியில் நடக்க முடியாது, ஆகாசத்தில் தான் நடந்தாகணும். அதே ஆகாசத்தை உதாரணமாக வைத்து கொண்டு பதில் சொல்கிறார். கேள்வி என்னமோ பெருசாக இருக்குது, பதில் மிக சுலபம். ஆகாசத்துக்கு போயிடுவோம் உதாரணத்துக்கு, பிறகு வந்து பதிலுக்கு வருவோம். சில ஆகாசம் அசுத்தமாக இருக்கின்றது, சில இடங்கள் வந்து சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் சுத்தமாக இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் அசுத்தமாக இருக்குது, கிச்சனுக்குள்ளே போனால் வேறு வாசம் வருது, வேறு இடத்துக்கு போனால் வேறு வாசம் வருதுன்னு சொல்கிறோம். இப்பொழுது ஆகாசத்திற்குள் நாம் என்ன சொல்கிறோம், சுத்தமாக இருக்குது அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த இடம் இந்த அறை நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன, இந்த ஆகாசம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த பானை வந்து சுத்தமாக இருக்குது, இந்த பானை வந்து அசுத்தமாக இருக்குது, இந்த பானைக்குள்ளே பெருங்காய வாசம் வருது, இப்படியெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் என்னன்னா, ஆகாசம் ஒரே ஆகாசமாக இருந்தால், ஒரு இடத்துல அசுத்தமாக இருந்தால், அசுத்தமான வாசனை வந்தால் எல்லா இடத்துலையும் அதே வாசனை தான் வரணும் அப்படின்னு நம்ம கேட்போமா? அப்படி நம்ம கேட்க மாட்டோம். காரணம், உண்மையிலேயே ஆகாசத்தில் சுத்த அசுத்தமெல்லாம் கிடையாது, அந்த ஆகாசத்துக்குள்ளே இருக்கின்ற உபாதியான பானையில் அசுத்தம் இருக்கலாம், அல்லது காற்றில் அசுத்தம் இருக்கலாம். அதுதான் ஆகாசத்தின் மீது ஏற்றி வச்சு இந்த இடம் அசுத்தம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இடம்ங்கிற சொல் ஆகாசத்தை குறிக்கிறது. இப்போ இந்த இடம் அசுத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன பொருள், செங்கல்லையோ பானையோ சொல்லலை, ஆகாசத்தை தான் சொல்கிறோம். அந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் எப்படி, அந்த இடம்ங்கிறது உண்மையில் ஆகாசமாக கூறினாலும் அந்த சுத்தம் அசுத்தம்ங்கிறது ஆகாசத்துக்கு பொருந்தாமல் அதற்குள் இருக்கிற வாயு அல்லது பானை, அந்த பானையில் இருக்கிற ஸ்மெல் அதுக்கு சேருமோ, அதே போல ஆத்மா சுத்தமாக இருக்கின்றது. இந்த ஆத்மாவுடன் சேர்ந்து நாம் புரிந்து கொண்ட சரீரங்கள் அசுத்தமாக இருக்கின்றது. இப்போ சுகதுக்கத்தை அனுபவிப்பது சரீரங்கள், ஆத்மா அல்ல. பாப புண்ணியத்தை தனித்தனியாக வைத்திருப்பது அவரவர்கள் சரீரங்கள். இப்போ இதை வந்து பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுகம் துக்கம் இச்சா துவேஷம் ஞானம் இவைகளெல்லாம் ஆத்ம குணம்னு சொல்கிற வாதிகள் உண்டு. ரொம்ப சிந்திச்சாங்கன்னா சொல்லிடுவார்கள் தார்க்கிகர்கள்னு சொல்கிறது. தர்க்கவாதிகள் வந்து எட்டு குணம் ஆத்மாவுக்கு சொல்கிறார்கள், சுகம் துக்கம் இச்சா துவேஷம் இதெல்லாம் ராகத்வேஷம் இதெல்லாம் ஆத்மாவினுடைய குணம்னு சொல்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல கௌடபாதர் என்ன சொல்கிறார், இந்த ராகத்வேஷம் சுகம் துக்கம் கர்ம பலன் இருக்கிற இடம் இதெல்லாம் சரீரம்தான், ஆத்மா அல்ல. ஆனால் ஆளுக்கு ஒரு சரீரம் இருக்குது, அதனால் ஒரு சரீரத்தில் ராகத்வேஷமோ சுகதுக்கமோ அனுபவிச்சா வேறொரு சரீரத்துக்கு போகிறதில்லை. காரணம், சரீரத்தினுடைய வேற்றுமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எப்படி ஒரு பானை வேறு இனியொரு பானை வேறுன்னு சொல்கிறோம், அதே போல
சரீரத்தில்தான் சுகதுக்கமெல்லாம் இருக்கின்றது. இந்த இடத்துல சரீரம்னா சூக்ஷ்ம சரீரமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா சுகதுக்கமெல்லாம் கூட ஸ்தூல சரீரத்துக்கு கிடையாது, சூக்ஷ்ம சரீரம். பிறகு அந்த சூக்ஷ்ம சரீரம் உருவாவதற்கான பாப புண்ணியங்கள் எல்லாம் சரீரத்தினுடைய அடிப்படையில் ஆத்மாவுக்கு இல்லை. எப்படி வாயுவிடம் ஒரு துர்நாற்றம் இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற ஆகாசத்தில் ஏற்றி வச்சிட்றோமோ, இப்போ இந்த இடத்துல நாம் அகர்பத்தியை வைக்கிறோம், நல்ல வாசனை வருகிறது, என்ன சொல்கிறோம், இந்த இடம் தூய்மையாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம், நல்ல வாசனையுடன் இந்த இடம் கூடி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்லணும், இங்கு இப்பொழுது இருக்கின்ற காற்று வாசனையுடன் இருக்கிறதுன்னு சொல்லணும். ஆனால் விவகாரத்தில் அப்படி சொல்கிறது இல்லையே, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. விவகாரத்தில் இடம்னு சொல்லிக்கலாம், ஆனால் உண்மை என்ன, காற்றில் நறுமணம் அல்லது நறுமணம் இல்லாத மனம் அதெல்லாம் இருக்குது. ஆகாசத்தில் வைப்பது போல் சரீரத்தில் இருக்கின்ற சுகதுக்கங்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. அதுதான் பதில் சொல்கிறார். ஆகாசத்தில் அசுத்தங்கள் அல்லது வேறுபாடுகள் ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லா ஆகாசத்துக்கும் ஏன் போகிறதில்லைன்னு சொன்னால், உண்மையிலேயே ஆகாசத்திடம் அவைகள் கிடையாது, அங்கே உபாதியில் தான் இருந்தது. அதே போல ஜீவர்களினுடைய சரீரத்தில்தான் வேறுபாடு, ஆத்மாவிடம் கிடையாது. அப்போ ஆத்மா நிர்குணம், ஆத்மாவுக்கு எந்த ராகத்வேஷம் சுகதுக்கம் இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, ஆத்மாங்கிற அடிப்படையில் எல்லா ஜீவனும் ஒன்று தான், ஆனால் அனாத்மாவோட விவகாரம் பண்ணும்போது அந்த சரீரம் எப்படிப்பட்ட தர்மமோ அப்படி விவகாரம் பண்ணுறோம். ஆத்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் சமமாக இருக்கணும்னா அது மனதினுடைய அறிவு. ஆனால் விவகாரம்னு வரும்போது அந்தந்த சரீரம் எப்படி இருக்கோ அப்படி. ஆகாசம் தூய்மையாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, நான் எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்குவேன், கோவநதி கரையில் உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, அந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவகாரம் செய்கின்றோம். அதே போல் சரீரம் அசுத்தமானது, சுகதுக்கத்துடன் கூடியது, ஆத்மா அப்படிப்பட்டதல்ல. அதுதான் கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.